முதல்வர் தளபதி அவர்களின் கட்டளை இணங்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தன் சட்டமன்ற தொகுதியில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காரணத்தினால் அவர் சொன்ன கட்டளையின் பால் லயலா கல்லூரி நிறுவனத்துடன் இங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மன்னன் அவர்களுடன் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களுடனும் லயலா கல்லூரி பிரின்சிபல் லயலா கல்லூரி அலுமினி அசோசியேஷனுடனும் இங்கே இருக்க தன்னார்வ நிறுவனங்களுடன் இணைந்து இந்த கொரோனா நோய் பரவல் தடுப்பு மையத்தை இன்னைக்கு நாங்கள் தொடங்க உள்ளோம். ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும் தெளிவாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். முதல் செய்தி, இது நோய் பரவல் தடுப்பு மையம் என்னவென்றால், நிறைய பேர் நோய் தடுப்பில் வந்து சின்ன சின்னவங்க 40 வயசு உட்பட்டவங்க ஒரு ஒரு இல்லத்திலே வந்து நோய் வாய்ப்பட்டால் மற்றவங்க கிட்டேருந்து 400-500 பேருக்கு பரவும் தன்மை இருக்குது. அந்த பரவல் தன்மை தடுக்கிறதுக்காக அவர்களை இந்த லயலா கல்லூரி அமைக்கப்பட்ட சென்னை கார்ப்பரேஷன் ஒத்துழைப்புடன் உருவாக்க நோய் தடுப்பு மையத்தில் இங்கே 100 படுக்கை வசதி தகுந்த சமூக இடைவெளியோடு அமைக்கப்பட்டது. இங்கே லயலா அலுமினி அசோசியேஷன் 3 வரை சத்தான உணவுகளும் கொடுப்பாங்க. அப்படி ஒரு வாரம் அந்த மைல்டு கேசஸோ இல்லை ஏசிம்டமேட்டிக் கேசஸோ கோவிட் பாசிட்டிவாக தான் இங்கே உட்கார வச்சோன்னா அவங்க மற்றவங்களுக்கு சமுதாய பரவலை தடுக்கிறதுக்கான முயற்சியாக நாங்கள் இந்த நோய் பரவல் தடுப்பு மையத்தை உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால் சமூகத்தில் ஒரு 400 பேர் இங்கே நாங்கள் வந்து அக்கமடி பண்ணோன்னா 40,000 பேருக்கு நோய் தடுப்பு வர தடுப்பு முயற்சியை இந்த நோய் தடுப்பு பரவல் மையம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கான முன் முயற்சியாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. இது முழுமையாக அறிவின் அடிப்படையில் அறிவியல் தன்மையின் அடிப்படையில் தான் இந்த நோய் தடுப்பு பரவல் மையம் நடைபெறும். ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, முகக்கவசம், தடுப்பூசி போடுறது, கை கழுவும் முயற்சி உடனே அருகில் இருந்தால் இப்போ அமர்தில் அருகில் உள்ள சுகாதார மையத்துக்கு சென்று பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நோய் தடுப்புலேருந்து நம்ம பேரிடர்ந்து பாதுகாக்கலாம். முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவாக பதவியேற்ப பெற்ற 7 நாட்களில் பல்வேறு சாதனைகளை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக்சிஜனோட அளவுக்கோல் 510 டன் அளவுக்கு வரைக்கும் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. படுக்கை வசதி அறை 30 நாள் அதிகப்படுத்திருக்கு. தடுப்பூசி போடும் சதவீதம் அதிகமாக இருக்குது. பெட் வரிசை எண்ணிக்கை 30% அதிகப்படுத்தியிருக்காங்க 7 நாட்களில். 7 ஆண்டுகள் பண்ணதில் 7 நாட்களில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க நம்மளோட கழக முதல்வர் அவர்களோட செயல்பாட்டினால். இது நோய் தடுப்பு நோயாளியை உயிரிலிருந்து பாதுகாக்கும் முயற்சி, ரெண்டு முயற்சியாக பார்க்குறோம். இது கொரோனா கோவிட் சென்டர் நோய் தடுப்பு முயற்சி. மருத்துவமனைகளை தயார்படுத்துறது பலப்படுத்துறது வந்து நோயினால் இறப்பு நிகழ்ச்சியை தடுக்கிற நிகழ்வாக இந்த ரெண்டு பாதையில் தான் தமிழக சுகாதாரத்துறையும் சென்னை கார்ப்பரேஷனும் செயல்பட்டுருக்காங்க. நான் முதல்ல வந்து லோயலா காலேஜோடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மற்றும் தன் அவங்களுடைய எலுமினிக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், இந்த கஷ்டமான நேரத்தில் வந்து அரசுடைய தோளுக்கு தோல் போயிட்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை உதவி செய்வது மிக முக்கியம், வந்து ஒரு முக்கியமாக ஒரு சேவையாக இருக்கின்றது. இந்த மாதிரி சேவை கடவுள் பக்தி செய்யக்கூடிய பக்தி மாதிரி தான் இருக்கின்றது என்பதை நான் கருதுகின்றேன். இன்றைக்கு இங்கே கிட்டத்தட்ட 100 பெட்ஸ் கோவிட் கேர் சென்டராக லோயலா இன்ஸ்டிடியூஷன் மூலமாக முதற்கட்டமாக அமைக்கப்பட்டுள்ளேன். இதில் இந்த மாநகராட்சியுடைய கூட பங்கு இருக்கின்றது. இங்கே மாநகராட்சி சார்பாக இங்கே லோயலா இன்ஸ்டிடியூஷன் மூலமாக கட்டிலும் சாப்பாடு உணவு வசதியும் பில்டிங் வசதி எல்லாம் தரப்பட்டுள்ளது. மாநகராட்சி சார்பாக அதுக்கு மெட்ரஸஸ் மற்றும் சானிடேஷன் ஸ்டாஃப், மெடிசன்ஸ், இந்த 3 வந்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. 3 ஷிஃப்டில் வந்து மாநகராட்சி சார்பாக கூட இந்த எல்லாம் வசதிகள் தரப்படும். ஆனால் ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இணைந்து வேலை செய்தால் கண்டிப்பாக ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதை நான் கருதுகின்றேன். உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக மதிப்பிற்குரிய ஆனரபிள் அமைச்சர் அவர்களும் எம்பி அவர்களும் எம்எல்ஏ அவர்களும் எம்எல்ஏ அவர்கள் கூட நிறைய சுறுசுறுப்பாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு 2 நாள் முன்னாலே சொல்லியிருக்காங்க. எம்பி சார் கூட காலையில் என்கிட்ட பர்சனலாக சொன்னாங்க, இங்கே கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும், பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இதே மாதிரி இன்னும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட்டுடைய மாநகராட்சி இணைந்து வந்து வேலை செய்வதற்காக ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வி வில் ஆல்சோ கைட் தெம் இன் ஆர்டர் டு இன்ஷோர் தட் த சொசைட்டி இஸ் ஹெல்ப் டு த மேக்ஸிமம் பாசிபிள் எக்ஸ்டெண்ட். மறுபடியும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும். நன்றி, வணக்கம். தான் பதவியேற்ற முதல் நாள் முதல் சுறுசுறுப்பாக இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்த வேண்டும், முழுவதாக ஒழித்திட வேண்டும் என்று இரவு பகல் பாடாமல் உழைத்திருக்கிறது நமது முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள். அவர் இட்ட கட்டளைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அவர்கள் பகுதியிலே சென்று
அவர்களால் முடிந்த உதவிகளை செய்திட வேண்டும். இந்த போரிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதில் எனக்கு என்ன பெருமை என்றால், நேற்று தான் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையாளரும் அப்புறம் எங்களது எச்ஆர்என்சி மினிஸ்டர் திரு சேகர்பாபும் சேர்ந்து நான் படித்த பள்ளியில் டான் பாஸ்கோ பள்ளியிலே சுமார் 104 பெட்டுகளை அங்கே பாஸ் பீப்பிள் சார்பாக இங்கு அர்ப்பணித்தார்கள். அதே போல் இங்கு நான் படித்த லைலா காலை கல்லூரி சார்ந்த பெண்கள் சுமார் 100 கோவிட் கேர் சென்டர் படுக்கைகளை தருகிறார்கள். இதிலே பார்த்தீர்கள் இங்கு கண்டிப்பாக நான் சொல்வது என்றால் டான் பாஸ்கோவாக இருக்கட்டும், லைலா காலேஜாக இருக்கட்டும், எம்சிசி கல்லூரியாக இருக்கட்டும், ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியாக இருக்கட்டும், முதல் கட்டத்தில் நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் வந்திருப்பதை உண்மையிலே மனதார நாம் பாராட்ட வேண்டும். இதே போல் மற்ற கல்லூரிகளும் பிற மாநில பிற மாவட்டத்தில் உள்ள அனைவரும் வந்தால் கண்டிப்பாக ஒருங்கிணைந்து நாம் இந்த கொரோனாவை ஒழித்திட வேண்டும். அதே மாதிரி அதே போல் பொதுமக்களுக்கு நாம் சொல்கின்றால் பார்த்தீங்கன்றால் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டு வருகிறோம். அதாவது கொரோனா எங்கே தடுப்பூசிகளை போடுங்கள், தடுப்பூசி தான் முதல் கட்ட இதில் நாம் கொரோனாவை தடுக்க முடியும். இன்னும் சொல்லவென்றால் நேற்று கூட திரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நானும் எல்லாம் சென்று பார்த்தீங்கள் இடுகாட்டுகளை பார்த்து அந்த அங்கிருக்க உட்கட்டு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று கூறினோம். அதற்கு ஆணையாளர்கள் அனைத்து இடுகாடுகளில் இருக்கின்ற வசதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் இடுகாடுகளிலே பிரேதங்கள் எரிக்கப்பட்டு வருகின்ற அந்த அவல நிலையில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அதில் அனைத்தையுமே கேஸ் இடுகாடுகளாக மாற்ற வேண்டும் கோரிக்கை வைத்தோம். அதை உடனடியாக செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் முடிந்த வரைக்கும் இறந்தவர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சரியான மரியாதை அனுப்புகின்ற நிலையிலே நாம் முதல்வர் செயல்படுகிறார். நாம் மக்களுக்கு வேண்டுகோள், நீங்கள் இந்த ஊரணுகளே வீட்டிலேயே இருங்க, வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க, வந்தால் இந்த நோய் சங்கிலியை நாம் உடைத்திட வேண்டும், அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதே போல் தடுப்பூசியை போட்டு கொண்டாலே போதும், முதல்ல அதை செய்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.